சண்முகத்தரசே போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தங் மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, மதன வள்ளி வேலவா 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 போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். தினம் 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 காலையில் நம்ம நிகழ்ச்சியில் என்னுடைய நாள் எனக்கு எப்படி இருக்கு, இன்றைய நாள் எனக்கு தெய்வாதீனமாக தெய்வத்துடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு இன்றைய நாள் இருக்கணும், வியாபார அனுகூல்யமாக இருக்கணும், எந்த பிரச்சனையினே காதில் கேட்கப்படாது, சுமூகமாக வீட்டில் எல்லா விஷயங்களும் போகணும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும், இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சுபீட்சமான நாளாக இருக்கணும், செல்வம் கொடுக்கணும், இப்படி பல்வேறு எண்ணங்களோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பேன். நிச்சயம் உங்களுக்குரிதான ராசி பலன் நிகழ்ச்சி நம்மளுடைய நிகழ்ச்சி. இதில் ஆன்மீக தகவல், ரொம்ப அற்புதமான தகவல், வீட்டில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிராயஸ்தத்தங்கள், இந்த பிராயஸ்தத்தில் வரக்கூடிய பூர்ணமான பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 12/2/2019 விளம்பி வருடம் தை மாதம் 29 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மாலை 6:18 வரை. இன்றைய திதி சப்தமி. காலை 11:44 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு ராசி பலன் நிகழ்ச்சியை எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பிரார்த்தனையோட உங்களுடைய பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்கள் அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நீங்களும் ஊக்கமாக இருந்து மற்றவங்களையும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள்லாம் சில காரியங்கள் ரொம்ப தைரியமாக ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணுவேன், நிச்சயமாக வெற்றி கொள்றதுக்கு உண்டானதாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்து பேசுகிறாளோ அவள் அப்படியே இருந்துட்டு இருப்பாள், நீங்கள் வளர்ந்துட்டே போவீங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடியதாக இருக்கும் ஆர்ட்டில் ஆர்வமாக இருந்துட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த வயசுக்கு மேலே எனக்கு வேலை கிடைக்குமா, வேலை எனக்கு தேடிட்டே இருக்கேன், நான் ஒரு இடத்த விட்டு நிறுத்த திருப்பி எனக்கு அதே இடத்துல கூப்பிடுவாங்களா, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு மடங்கு நல்ல இடமா கூப்பிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை தனக்கு மட்டுமில்ல பிறருக்கும் பிரயோஜனமான வார்த்தைகளாக இருந்துட்டு இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். குடும்ப சூழ்நிலையே மாறிடும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கும். இப்போ உங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் விஷயம் இல்லைனாலும் வருங்காலத்தில் பூர்ணமான சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே அமைதியா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிப்பேன். பல பேர் ஆச்சரியப்படுவா, ஏன்னா அது ரொம்ப ஆர்வமா இருப்பாளே, ரொம்ப வேகமா இருப்பாளே, ஐயோ பாவம் இறங்கிட்டாங்களாட்டிருக்கு, அவ்வளவுதான் இவங்களுடைய தொழில், இவங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சுதாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா நீங்க. ஆனால் புலி பதுங்கிறத போல பதுங்கி இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடுவேன், அந்த வாய்ப்புகளை பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தி நிச்சயம் முன்னேற்ற முடியும். சேமிக்க வைக்கல, நல்ல வியாபாரம் இருந்தது, இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன், அதை கஷ்டப்படுறது போய் திருப்பி வருமானம் வரும், சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலை வாய்ப்புலேயே ஆன்சைட் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விரும்பினவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், வேலைக்கு படிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு வேலை நான் வெளிநாட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு சரியான வேலைகளில் ஏதேனும் நல்ல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமான நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ரிஷபராசி என்பர்களுக்கு 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி என்பர்கள் ஓய்விருந்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன்,
உங்களுக்கு தான் தெரியும், நீங்க எல்லா விஷயத்தையும் செய்துட்டு தான் நீங்க அந்த இடத்துல ரெஸ்ட் எடுப்பீங்க. ஏன்னா விடாப்படியான உழைப்பு உழைப்பு உழைப்பு, நம்ம இதை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு டார்கெட்டோட இருந்துட்டு இருப்பீங்க. தெய்வாதீனமா தெய்வ அனுகிரகங்கள் பூர்ணமா கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. மேல படிச்சுட்டு இருக்கிறவங்க, மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பட்டய படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதா இருக்கும். மேல அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா, சிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய படிச்சும் ஒரு சில தடைகள் இருந்தாலும் இந்த தடைகளை மீறி ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய சூழ்நிலையில மிதுனராசி என்பவர்களுக்கு எதிரிகள் இருந்தவாள்லாம், எதிரிகள் உங்களை விட்டு போயிடுவாங்க, நீங்க தான் நிச்சயம் ஜெயிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரும். சில நேரங்கள் அப்பப்ப மாறி மாறி பேசுவேன், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது மாறி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வாழ்க்கையினுடைய முழுமையான விஷயங்களை இப்பதான் பாதி உணரக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயகர் வழிபாடு இன்றைய வழிபாடு. கடகராசி என்பர்களே, பக்திமயமான நாள். வீட்டில் யாரேனும் வயசானவா இருந்தா அவ கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இரும்பு சம்பந்தமான உழைப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சம்பாதிச்சு அதை குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கு, வாடகை அடைக்கிறதுக்கே சரியா இருக்கு, மிச்ச மீதி எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு மாறுதல்கள் வரக்கூடிய வருஷங்கள்ல உண்டு. பண வரவுகள் கிடைக்கும், பண வரவுகள் மேலோங்கும். கடகராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான கொஞ்சம் ஆரோக்கிய அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பாக பரீட்சை எழுதணும், பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கடகராசி என்பர்களே, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, திருமலையான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளா உழைச்சு 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 எனக்குன்னு ஒன்னு சேர்த்து வைக்கலையே சார், குடும்பத்துக்குன்னு ஒன்னு சேர்த்து வைக்கலையே சார்னு வருத்தப்படுறவாளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு பண வரவகை கொண்டு வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மதியத்துக்கு மேல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும். வாகனத்துல போகும்போது வேகமா போறதை குறைச்சிக்கிறது நல்லது. பெற்ற தாய் தந்தை என்ன விஷயத்த சொல்றா அது ஏதோ ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்போமேன்னு குழந்தைகள் இருந்து கேட்டான்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாக பெற்றவர்கள் இருப்பார்கள். சிம்மராசி என்பர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, நடிப்பு சார்ந்து துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அரசியலில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் கையில் வச்ச பொருட்கள் நம்ம இங்கே தான் வச்சோம் அப்படின்னு மறதியில் அங்கே தேடிட்டு இருப்போம், கடைசியில் பார்த்தா நம்ம வேற எங்கேயாவது வச்சுட்டு இருப்போம், அதனால மற்றவாக கூட சில சில சச்சரவுகள் ஏற்பட்டு இருக்கும். அதனால கவனமாக கையில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஏதேனும் ஒரு பொருட்களை எடுத்தால் அந்த இடத்துலயே வைக்கிறது, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம்னா பத்திரமா எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கேர் எடுத்துட்டேன்னா போதும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமோகமான பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்துல வாகனத்துல வேகமா போறது குறைச்சிக்கிறது நல்லது. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணு, ஜெயிச்சே தீரணும், வாழ்க்கையில ஜெயிச்சே தீரணும், யாரெல்லாம் பேசினாலும் அவ முன்னாடி நின்று காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடய மனசில் செயல்படுவேன். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறு பிரயாணங்கள் இருக்கு, அதே சமயத்தில் அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உத்தர நட்சத்திரத்திற்கு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சின்ன சின்ன தடைகள்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்து இப்போ அந்த தடைகள் கிடையாது, ஒரு அருமையான வழிகாட்டுதல்கள் இருந்துட்டு இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவா சொந்த தொழில் தொடங்குறதும், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா மேலும் ஏதாவது பண்ணலாமா, நம்ம ஜாதக ரீதியாக செட் ஆகுமாங்கிற எண்ணங்களை பற்றி சிந்திக்கிற கூடானதாக இருந்துட்டு இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் அப்படிங்கிறது இருக்கும், சின்ன விஷயத்துல கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல கன்னிராசி என்பர்களுக்கு திருமண பலன்கள், மற்ற காரியங்களுக்கு அமோகமான பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில நல்ல பலன்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். கன்னிராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நம்ம வாழ்க்கையில இப்படிதான் மாறணும், ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு இந்த மாதிரி ஜெயிச்சாகணும்,
இதுதான் சரியான வழி அப்படின்னு ஒரு செயல்பாடுகளில் முன்னேறுவேன். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமான இருக்கிறவங்க, கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துலாராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம மனசுல போட்டு யோசிச்சுட்டு இருப்போம், பல்வேறு விஷயங்கள் நம்ம மனசுல போட்டு சிந்திச்சு பண்ணிட்டு இருப்போம், அதுல சிலதான மறதிகள் ஆயிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப நல்லதாக நினச்சிட்டு இருப்போம், யாராவது நமக்கு தீமை நினச்சா அதை நம்ம காதில் கட்டணும் ரொம்ப வருத்தப்படும். காதில் கேட்காத வரைக்கும் நல்லது, அது வீட்டில் இருக்கிறவாளாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், தன் உயிருக்கும் மேலாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராவது நம்ம பேசும்போது ஒரு பெரிய ஹர்ட்டிங் ஆகும் இல்லையா, அந்த விஷயத்தில் கவனம் என்பது ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவான். சுவாதி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவன் புதிய காரியங்கள் எதுன்னு தான் தவிர்த்துக்கிறது நல்லது, ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திடீர் பிரயாணங்கள் எதா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் விசா நட்சத்திரத்திற்குள்ள படிப்பில் ரொம்ப கெட்டிகாரத்தனமாக இருந்துருவா, பேச்சில் எதுவும் கெட்டிகாரத்தனமாக இருந்துட்டு இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகங்கள் கூடவே இருந்துட்டு இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவ சகோதர சகோதரிகள்னால உதவிகள் இவாளுக்கும் இவங்கள்னால அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். உயில் எழுது, அதே மாதிரி எழுத்து மூலமாக ஏதாவது பண்ணுறது, பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்காக சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ரகசியமான விஷயத்தை வெளிப்படையாக பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு, நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு, பிரத்திங்கிற வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி அன்பர்களே, வைராகியத்துடன் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுவேன். இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணும், என் ஆத்துக்கார் இப்படித்தான் இருக்கணும், என் குழந்தைகள் இப்படித்தான் இருக்கணும், என் மனைவி இப்படித்தான் இருக்கணும், என் குழந்தைகள் இப்படித்தான் இருக்கணும், சொந்த பந்தங்கள்லாம் ஒரு படி தள்ளிதான் வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் அற்புதமாக இன்றைய தினத்தில் நடைபெறும். திருமண காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பிறர் மூலமான ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வேன். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கம்பெனியில் முக்கியமான பொறுப்புகள் மேனேஜராக இருந்துட்டு இருக்கவங்க, சூப்பர்வைசராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. ரொம்ப லேமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நான் இப்படியே எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறேன், எனக்குன்னு ஏதேனும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காதா, எனக்குன்னு ஒரு தொழில் கிடைக்காதா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பிறர் அட்வைஸ் பண்ணுறது, பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவள் கேட்காம அட்வைஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது கணவராகட்டும், மனைவியாகட்டும், தாயாராகட்டும், தந்தையாகட்டும், சகோதரராகட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அந்த அட்வைஸ் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே போதும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. தனுராசி நேயர்களே, நல்ல 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 செய்திகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தான். இன்றைய தினத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டுனா மனக்கவலைகள் இருக்கும், சில நேரங்கள் யோசிப்பில் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஒரு சின்ன விஷயங்கள் கூட இல்லையேன்னு. ஆனால் 90% சாய்ச்சாச்சு, 90% சாய்ச்சா இன்னும் 10% தான், அதில் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் வாடகை கொட்டுருங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, பெண்கள் ஆன்லைன் சம்மந்தமாக பியூட்டிஷியன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நன்மையான பலன்கள் காத்துட்டுருக்கு. நல்ல முன்னேற்றங்கள், வியாபார அனுகூல்யமாகும். வெளியூர்களுக்கு போனோம், வெளிநாடுக்கு போனோம், வெளியில் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே தெரியணும், எனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கு, ஆனாலும் என்னால் ஜெயிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கிறது நம்ம கையில் தான் இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான எண் மூன்று, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஹரிஹரபுத்திர வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, பணிவா இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதித்தல், யார்கிட்ட நிதானமா பேசணும், யார்கிட்ட அமைதியா பேசணும், யார்கிட்ட கம்பீரமா பேசணும், யார்கிட்ட வேலை வாங்கணும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பேன். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருந்துட்டு இருப்பீங்க, எப்பவுமே எல்லாத்துக்கிட்டையும் சாதாரணமாக பேசுறது, யதார்த்தமாக பேசிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ
யார்கிட்ட எப்படி பேசுறதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். வாழ்க்கையினுடைய உண்மையான விஷயங்களை அழகாக புரிஞ்சுட்டு மெச்சூரிட்டின்னு சொல்லுவான். அந்த மெச்சூரிட்டியாக ஒவ்வொரு விஷயத்தை பிஹேவ் பண்ணி சரியான காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, நம்ம வாழ்க்கையில வாழலாம் சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாலாம் நல்லா சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். மேலும் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனை சின்ன விஷயந்தான், வீட்டில் வேலைக்கு யாரோ வரல அதை நினச்சி வருத்தப்பட்டுருப்பேன், ஆனால் பெரிய விஷயத்தை ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். மகரராசி என்பர்களுக்கு வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் வருங்காலத்தில் குறைஞ்சிடும், மன நிம்மதிகளாக இருந்துருக்கும். மேலும் சில தடைகள் இருந்த காரியத்தெல்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி பிறர் சாதிக்க முடியல, நீங்கள் போனால் அந்த காரியம் நடக்கும். அதுமாதிரி ஐஸ்வர்யமான ராசியாகவும் கூட இருக்கும், நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கும். தனக்கு, தன் குழந்தைகளுக்கு, தன் குடும்பத்தாருக்கு, தெரிஞ்ச வாளுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றம், அரசியலில் இருக்கிற வாளுக்கு நல்ல வெற்றிகள். இன்றைய தினத்தில் மகரராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், சக்சஸாக இருக்கும், ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டு ஒழிச்சு மற்றவா பேர் வாங்கிட்டு போகிறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவேல், கவலையப்பட வேண்டாம். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்க உடல் ரீதியான சின்ன 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 உபாதைகள் இருந்துருக்கும். மேலும் பூரட்டாத நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், நம்ம போலனாலும் அந்த காரியத்தை பிறர் மூலமாக சாதிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி பெறும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறது, வீடெல்லாம் கிளீன் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற விஷயங்களை டிஸ்போஸ் பண்ணி புதுசாக இனிமேல் நிறைய சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் வரக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் சதய நட்சத்திரத்திற்கு ஜெயிச்சு காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணுங்கிற வைராகியத்தோட செயல்படுவில் கும்பராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, சாதிச்சு காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும் சொல்லி இப்ப சாதிச்சு காமிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு ரொம்ப யோசனைகள் ஜாஸ்தியா இருக்கும், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட், நிச்சயம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியது. ஆணாகட்டும் சரி, பெண்ணாகட்டும் சரி, டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க, பேங்க் சம்பந்தமான ஒர்க்கில் இருக்கவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நிறைய கமிட்மெண்ட் வச்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக தெய்வாதீனமாக எல்லா காரியத்தையும் சரி பண்ணுவில். கடனை அடைச்சிட்டு தான் அடுத்த வேலைன்னு சொல்லிட்டு செயல்படுவில், நிச்சயம் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளும், குழந்தையை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை அமோகமான பலன், சில பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும், அதெல்லாம் மாறி போய் சக்சஸ்ஃபுல்லான லீடிங்கெல்லாம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் உண்டு. திடீர்னு எதிர்பார்க்காத பிரயாணங்கள்லாம் வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தினால் நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். நிறைய நம்ம பார்த்துருப்போம், சில உதிரி புஷ்பங்கள், சில புஷ்பங்கள்லாம் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, நம்ம பூஜை பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துருக்கும், சார் நான் சரியாக பண்ணுறேனா 1, ரொம்ப ஆச்சாரமாக பண்ணுறேனா 2, இது வந்து சுவாமி ஏற்றுக்கிட்டாரா 3, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. பிரசன்னம் பார்க்கும்போது தெரிஞ்சுடுமா, அதாவது இவரை வச்சு தான் பூஜை பண்ணணும், இவங்க பூஜை பண்ணால் பலன் உண்டு, பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா பிரசன்னம் போட்டு பார்த்தோம்னா அந்த பூஜைக்குண்டான பலன்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுடுமா, அதாவது பலப்பட்டுதா இல்லையா. சரி, நான் டெய்லி வீட்டில் பண்ணிட்டு இருக்கேனே, இதுக்கு ஏதாவது கொஞ்சம் பலன் இருக்குமா அப்படின்னு கேட்குறவா இருப்பா இல்லையா. உங்கள் பூஜைக்கு சாநித்தியம் கொடுக்கறதுக்கு இன்னொன்று ஒரு அற்புதமான வழிமுறைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பூஜைகள்லாம் பெரிய பெரிய ஹோமங்கள் நடக்கும்போது அர்ச்சகர் பெருமக்கள், அதாவது வாத்தியார் வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தர்பை வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பூர்ணமாக, அதனுடைய பூர்ணமான சக்தி அதில் கிடைக்கிறதுக்கு தர்பையை பயன்படுத்துறது உண்டு. பவித்திரமாக பயன்படுத்துவாங்க, தர்ப ஆசனத்தை வைத்து பயன்படுத்துவாங்க, கூர்ச்சமாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் தர்பைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. உங்களுக்கே தெரியும் தர்பையை பற்றி நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கங்காட்டி அதை விட்டுவிட்டு இன்னைக்கு பூஜைக்கு மட்டும் நேராக நம்ம போகிறோம். சரி, இந்த பூஜை மட்டும் இல்லாத நீங்கள் போடக்கூடிய புஷ்பத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டாம். முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ, மகாலட்சுமிக்கு மல்லிப்பூ, சிவபெருமானுக்கு பில்வம், பில்வ இலை, வன்னி,
இந்த மாதிரி புஷ்பங்களை போடுறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. துர்காம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி புஷ்பமும் அதே சமயமா அரளி புஷ்பமும் போடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்றது உண்டு இல்லையா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு புஷ்பங்கள் இருக்கும். நீங்க கடையில போவில் அந்த புஷ்பத்தை வாங்கிட்டு வருவில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உதிரியா அர்ச்சனை பண்றது உண்டு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சுவாமிக்கு மாலை போடுறோம் இல்லையா. இந்த மாலையை எதுல கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்ல கோர்ப்போம், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஊசியில கோர்ப்போம். இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப அற்புதமான ஒரு வழி பண்ண போறீங்க, தர்பையில கட்ட போறீங்க. தர்பையை வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க பழகிறதுக்கு. தர்பையில கட்ட போறீங்க, அழகா தர்பையில அந்த நுனி பகுதியா இருக்கிறத கோர்க்கலாம். அதாவது புஷ்பத்துல விட்டு கோர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்படி பில்வத்தையும் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா புஷ்பத்தையும் தர்பையில கோர்க்கிறது. எப்படி நம்ம ஊசி மாதிரி குத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி கொத்துறது நல்லது. அப்படின்னா ஒரு தர்பையை வச்சு பின்னுறது, பெண்கள் எப்படி முடி பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தர்பையில மூணு தர்பைய நாலு தர்பையை வச்சு ரொம்ப அழகா பின்னி புஷ்பத்தை கட்டுறது. அப்படி கட்டி சுவாமிக்கு சாத்தி பாருங்க, ரொம்ப அற்புதமா. சின்ன புஷ்பமா கட்டினாலும் அந்த பூ மாலை போடுறதுல சாநித்தியம் அதிகமா வரும். இறைவனை நோக்கி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வேண்டிட்டு இருக்கோம், இறைவனை நோக்கி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். உங்க பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய அற்புதமான பூஜை முறைகள்ல இது ஒரு முறை, ரொம்ப சாநித்தியமானது. தர்பையில புஷ்பத்தை கட்டி தர்பையில புஷ்பத்தை கோர்த்து சுவாமிக்கு சாத்துறது, இந்த முயற்சியை நீங்க பண்ணி பாருங்க. தொடர்ந்து இத்தனை நாட்கள் வேண்டாம், இத்தனை நேரம்னு வேண்டாம், எப்ப நீங்க பூஜை பண்றீங்களோ இதை பண்ணி பாருங்களேன். பெண்களுக்கு குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா ஆத்மார்த்தமா வேண்ட வாழ்க்கையில இது அற்புதமான ஒரு பலன்களா இருக்கும். நீங்க ஆரம்பிப்பீங்க, நிறைய பேர் இதை தொடர்ந்து பண்ணுவாங்க. இது நம்ம நிகழ்ச்சியில் தான் முதல் முதல்ல சொல்லியிருக்கோம். இது நிறைய விஷயங்களில் கேரளாவில் நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க, நிறைய ஆலயங்களில் கடைபிடிக்கிற நம்ம பார்க்க முடியுது. ஆக தர்பையில் புஷ்பத்தை கோர்த்தும் கட்டியும் சுவாமிக்கு மாலையாக சாத்துறது பூஜையினுடைய சாநித்தியம் பெருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை முறைகள் இறைவன் ஏற்றுக்கிட்டாரா, ஏற்றுக்கணுமா, இந்த வழிபாட்டை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும்னு சொல்லி. இன்னைக்கு தர்பையோடைய புஷ்பம், தர்பேல கட்டக்கூடிய புஷ்பம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.